மதுவிலக்கு வேண்டும் என்று ஒரு தரப்பும் மதுவிலக்கு சாத்தியமில்லை என இன்னொரு தரப்பும் பேசி வரும் வேளையில் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் உருவானது எப்படி என பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த சின்ன ராஜகுப்பத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமி விஷ்ணுபிரியா கூலி தொழிலாளியான தனது தந்தையின் குடிப்பழக்கத்தால் குடும்ப நிம்மதி குலைந்ததை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொண்டிருக்கும் சம்பவத்தை அடுத்து தமிழகத்தில் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என மீண்டும் ஒருமித்த குரல்கள் எழத் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் கடந்த 100 ஆண்டுகளாக தமிழகத்தில் மதுவிலக்கு அமலில் இருந்த காலங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். ஆங்கிலேயர் ஆட்சியில் மதுவை விற்கவோ அருந்தவோ எந்த தடையும் இல்லை. மது அருந்துவது தனி மனித உரிமை, தரக்குறைவான மது மனித உயிருக்கு ஆபத்து என்பதுதான் ஆங்கிலேயர்களின் நிலைப்பாடு. ஆனால் இதை எதிர்த்து காந்தியடிகள் தலைமையில் காங்கிரசார்கள் தொடர் போராட்டங்கள் நடத்தினர். 1937 ஆம் ஆண்டு இந்தியாவில் பல்வேறு மாகாணங்களில் நடைபெற்ற தேர்தலில் சென்னை உள்ளிட்ட மாகாணங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 3 ஆண்டுகளுக்கு பூரண மதுவிலக்கை அமல்படுத்த சென்னை, பம்பாய், பீகார் உள்ளிட்ட மாகாணங்கள் முடிவு செய்தன. இதற்கு ராஜாஜியின் பங்கு மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. இதுதான் ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் மதுவிலக்கின் நிலை. 1947 ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு ஓமந்தூர் ராமசாமியின் முயற்சியால் 1948 ஆம் ஆண்டு சென்னையில் பூரண மதுவிலக்கு அமலுக்கு வந்தது. அன்று தொடங்கி சுமார் 24 ஆண்டுகள் தமிழகத்தில் மதுவிலக்கு அமலில் இருந்தது. 1967 தமிழகத்தில் முதன்முதலாக திமுக ஆட்சிக்கு வந்தது. முதலமைச்சர் பதவியில் அமர்ந்த அறிஞர் அண்ணாவிடம் மாநில அரசின் வருமானத்தை பெருக்க மதுவிலக்கை ரத்து செய்யலாம் என்ற யோசனையை சிலர் முன்வைக்க அது தேவையே இல்லை என்று அண்ணா கண்டிப்புடன் மறுத்தார். மதுவிலக்கில் ராஜாஜியும் குமாரசாமி ராஜாவும் காமராஜரும் அண்ணாவும் காட்டிய உறுதி அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்களிடம் இல்லை. 1970 ஆம் ஆண்டு ஜனவரி 30 ஆம் நாள் காந்தியின் 100 ஆண்டு கொண்டாட்டத்தின் போது நாடு முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்த இலக்கு நிர்ணயித்தது மத்திய அரசு. ஆனால் செயல்படுத்த முடியவில்லை. அந்த சமயத்தில் குஜராத்திலும் தமிழகத்திலும் தான் மதுவிலக்கு அமலில் இருந்தது. அண்ணாவுக்கு பிறகு முதல்வரான கருணாநிதியால் 1971 மதுவிலக்கு சட்டம் ரத்து செய்யப்பட்டது. இதை பற்றி கேள்விப்பட்ட ராஜாஜி, காகிதை மில்லத் போன்ற தலைவர்கள் கருணாநிதியின் வீடு தேடி வந்து அந்த திட்டத்தை கைவிடும்படி கேட்டுக் கொண்டார்கள். ஆனால் கருணாநிதி ரத்து என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் தமிழக அரசின் நிதி நிலைமையை உத்தேசித்து மதுவிலக்கு சட்டம் சிறிது காலம் ஒத்திவைக்கப்படுவதாகவே கூறினார். மதுவிலக்கு சட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வலியுறுத்தி காமராஜர் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மறியல் போராட்டங்கள் நடத்தினார்கள். 1974 கருணாநிதி மதுவிலக்கு சட்டத்தை மீண்டும் கொண்டு வந்தார். மக்கள் கருத்தை மதித்து மதுவிலக்கு சட்டம் மறுபடியும் கொண்டுவரப்பட்டது என்றும் மதுவிலக்கை ஒத்திவைத்ததால் காந்தி, அண்ணா ஆகியோர் வழியில் ஆட்சி நடத்திய தனக்கு நெஞ்சில் ஏதோ ஒரு உணர்வு உறுத்திக்கொண்டே இருந்தது என்றும் கருணாநிதி சொன்னார். ஆனால் கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் அதிகரித்தது. 1977 தமிழகத்தில் அதிமுக முதன்முதலாக ஆட்சிக்கு வந்தபோது எம்ஜிஆர் 1980 ஆம் ஆண்டு மதுவிலக்கை ரத்து செய்தார். தமிழகத்தில் மது விற்பனை கொடிகட்டி பறந்த நிலையில் 1983 தமிழகத்தில் மது வகைகளின் மொத்த விற்பனைக்காக டாஸ்மாக் என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் தொடங்கப்பட்டது. அதே சமயத்தில் 1987 ஆம் ஆண்டு கள் விற்பனைக்கு தடை போடப்பட்டது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தபோது 1990 பன்ருட்டியில் தட்டாஞ்சாவடி என்ற இடத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 42 பேர் இறந்தார்கள். இந்த இழப்புகளை தவிர்க்க மலிவு விலை மது என்ற பெயரில் பாக்கெட் சாராயம் இருக்கும் திட்டத்தை திமுக அரசாங்கம் அறிவித்தது. 1990 ஜூலையில் தமிழகமெங்கும் மலிவு விலை மது கடைகள் திறக்கப்பட்டன. மலிவு விலை கடைகள் திறக்கப்பட்டதால் வழக்கமான மது விற்பனை பாதிக்கப்பட்டது. இதனால் அதிக வருவாய் கருதி மலிவு விலை மது கடைகள் மூடப்பட்டது. 1992 பார் வசதியுடன் கூடிய ஒயின் ஷாப்புகளை ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு அறிமுகப்படுத்தியது. அரசு நடத்தும் ஏலத்தில் வியாபாரிகள் தங்களுக்குள் பேசி வைத்துக் கொண்டு கடைக்கு உரிமம் பெறும் முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க அரசே சில்லறை விற்பனையில் ஈடுபடும் என 2003 ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது.
அதிலிருந்து டாஸ்மாக் நிறுவனம் மது வகைகளின் சில்லறை விற்பனையையும் தொடங்கியது. ஜெயலலிதா எடுத்த இந்த முடிவு அரசுக்கு கிடைக்கும் வருமானத்தை பெருக்கும் முயற்சியாக கூறப்பட்டது. ஆனால் இந்த முடிவுக்கு திமுக உள்ளிட்ட பல தரப்பிலிருந்து கடும் விமர்சனங்கள் எழுந்தன. அரசே சில்லறை விற்பனையில் இறங்கி குடி கலாச்சாரத்தை வளர்ப்பதாக கருணாநிதி ஆரம்பத்தில் எதிர்த்தாலும் 2006 அவரது ஆட்சிக் காலத்தில் டாஸ்மாக் விவகாரத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. அதன்பின் இன்று வரை டாஸ்மாக்கை நம்பி நிர்வாகத்தை நடத்தும் நிலை நீடிக்கிறது.